அந்த ஒரு இயேசு குருஸ்துக்கள் அருமையானவர்களே இன்று காலம் இருபத்தி ஏழாவது ஞாயிற்றுக்கிழமையில இருக்கின்றோம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியிலே இன்றைய திரு வழிபாட்டு நிகழ்வுகள் நமக்கு சொல்லுகின்ற கருத்தோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதல் வாசகம் தொடக்க இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வாசகம் எபிரேயர் புத்தகத்திலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தியாளருடைய நற்செய்தியிலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வாசகங்களை நாம் சிந்தித்து பார்த்து நிறைவு செய்ய இருக்கின்றோம் முதல் மற்றும் நற்செய்தி வாசகம் ஒரே கருத்துக்களை கொண்டிருக்கின்றன பொதுவாக இயேசு கிறிஸ்தனுடைய எல்லா வார்த்தைகளும் பழைய ஏற்பாட்டிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பழைய ஏற்பாட்டு நிகழ்வோடு ஒத்துப்போகும் செய்த அதிசயங்களும் சரி அற்புதம் அற்புதங்களும் பழைய ஏற்பாடோடு திருக்கும் ஏனென்றால் அவர் ஆதியில் இருந்தவர் ஆதியிலே உலகம் படைக்கும் பொழுதே இருந்தவர் அப்படிப்பட்ட அவர் இன்று நம்மோடு இருந்து நம்மை எவ்வாறு செயல்படுத்துகிறார் என்பதை என்ற இரண்டாம் வாசகம் பேசும் முதல் வாசகம் நட்சதி வாசகம் படைப்பினுடைய தொடக்கத்தை பற்றி பேசும் சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே ஆணையும் பெண்ணையும் கடவுள் எவ்வாறு படைத்தார் என்ற நிகழ்வை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதிலே நாம் இரண்டு வகையான படைப்பு நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதல் படைப்பு பற்றி பேசுகின்ற பொழுது முதல் படைப்பிலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்கின்ற நிகழ்வு அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது படைப்பு நிகழ்வுகளை பார்த்தோம் என்றால் கடவுள் ஆதாமை படைத்தார் அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஏவாலை படைத்தார் என்ற செய்தி இருக்கும் முதல் படைப்பு நிகழ்விலே கடவுள் எல்லாவற்றையும் நல்லதென கண்டார் என்று இருக்கும் இரண்டாவது படைப்பினைகளை பார்த்தோம் என்றால் கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு இரண்டாவது பகையை கொடுத்திருக்கிறது இதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டியது ஒன்று ஒரு சிறிய வார்த்தை எவ்வளவு பெரிய அர்த்தத்தை கொடுக்கிறது என்பதை நமக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது எப்படி என்றால் மென்மையான களிமண்ணிலிருந்து ஒரு ஆணை உருவாக்குகிறார் அவன் வலிமை மிக்கவனாக இருக்கிறான் வலிமையான விழா எலும்பிலிருந்து அவள் மென்மையாக இருக்கிறார் நமக்கு ஒரு செய்தியை சொல்லும் ஆணும் பெண்ணும் படைப்பிலே சமம் என்பதுதான் இங்கே சொல்லப்பட வருகின்ற வார்த்தை அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆணை முதலில் படைத்ததால் ஆண் பெரியவன் அல்ல ஆணிலிருந்து பெண்ணை படைத்ததால் பெண் அவனுக்கு அடிமையும் அல்ல இந்த வார்த்தையை இங்கே இயேசு நட்சதி வாசகத்தில் நமக்கு தெளிவாக கூற விரும்புகிறான் மனிதனுடைய பயாலஜி ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இருக்கிறான்னா அவன் பாதி ஆணாக இருப்பான் பாதி பெண்ணாக இருப்பான் உடல் அளவிலே அது யார் வேண்டுமானாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தப்பு கிடையாது ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஒரு பகுதி மென்மையாக இருக்கும் ஒரு பகுதி கரடுமுரடாக இருக்கும் இதே போல ஒரு பெண்ணினுடைய ஒரு பகுதி மென்மையாகவும் இன்னொரு பகுதி கரடுமுரடாக இருக்கும் ஒரு பகுதி பெரியதாகவும் ஒரு பகுதி சிறியதாகவும் இதுதான் பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்போ இங்கே கடவுள் நமக்கு ஒரு செய்தியை சொல்ல வராரு தான் பெண் வந்தாள் அப்படின்னா இருவரும் ஒருவரே இருவரும் ஓருடன் என்கின்ற செய்தியை இங்கே சொல்ல வருகிறார் இதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இங்கே ஆணாதிக்கம் என்கின்ற ஒரு வார்த்தைக்கே இடாமல் இடமில்லாமல் போய்விடும் பெரிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இதைதான் சொல்ல வருகிறார் மோசே உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே மனவிலக்கு சான்றிதழை கொடுத்திருப்பார் இந்த வார்த்தையை மனிதன் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் இது பிரிவதல்ல பிரிவது என்பது கடவுளுக்கு எதிரான திட்டம் ஏனென்றால் இன்றைய வாசகங்களை அனைத்தையும் நீங்கள் படித்து பார்த்தோம் என்றால் ஒரு மிகப்பெரிய செய்தி நமக்கு கொடுக்கும் முதல் வாசகம் மன்னக திருமணத்தை பற்றியும் நற்செய்தி வாசகம் விண்ணக திருமணத்தை பற்றியும் பேசும் முதல் வாசகத்திலே வருகின்ற ஆணும் பெண்ணும் ஓர் உடலாய் இருக்க வேண்டும் ஒரே உடல் அவர்கள் இனி இருவர் அல்ல ஒருவரே என்கின்ற வார்த்தை தான் நற்செய்தி வாசகத்திலே வந்திருக்கும் இது எப்படி என்றால் இறுதி நூலிலே வருகின்ற திருவள்ளி பாட புத்தகம் இரண்டாவது அதிகாரத்திலே வருகின்ற இயேசு கிறிஸ்து என்கின்ற கடவுள் திருஷவையை மணந்து கொள்கின்ற நிகழ்வை ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படி என்றால் முதல் திருமணம் மன்னக திருமணம் இறுதி திருமணம் வெண்ணக திருமணம் இப்படி இந்த திருமணத்திலே பிளவுகள் வருகிறது என்றால் அது கடவுளுடைய கனவை நாம் நாசமாக்குவதற்கு சமமாக இருக்கும் ஏனென்றால் கடவுள் ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் கனவு ஏனென்றால் அதிலிருந்து அவர்கள் பழுகி பெருகி உலகத்தை நிரப்ப வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையும் கூட ஆனால் இன்று இந்த திருமணத்தினுடைய நிகழ்வுகள் பிளவிலே போய் சென்று விடுகின்றன இந்த பிளவு மனிதனுக்கு எந்த வகையான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது என்றால் கடவுளையே மறந்து செல்கின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறது இன்றைய திருமணத்தினுடைய நிலையை பார்த்தோம் என்றால் பல்வகையான திருமணங்கள் இருக்கின்றது ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்கிறான் பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் ஆண் தன்னையே திருமணம் செய்து கொள்கின்றான் இந்த நிலையிலே இறைவனுடைய படைப்பினுடைய நோக்கம் மிகப்பெரிய போய் நிற்கின்றது மிகப் பிரியமானவர்களே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகளை நாம் வளர்ப்பதில்தான் அதனுடைய அமைப்பு இருக்கிறது ஏனென்றால் இன்றைய இரண்டாம் வாசகம் எவரே இருப்ப தோகத்திலே வார்த்தையிலே பார்ப்போமானால் இயேசு கடவுள் அவர் மனிதனோடு வந்ததனால் தன்னை தாழ்த்தி கொள்கிறார் என்கின்ற ஒரு வார்த்தையை எப்பிரே புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு சொல்லுவார் கடவுள் இயேசு கடவுள் அவர் மனிதனோடு வருவந்ததனால் தன்னை தாழ்த்தி கொள்கிறார் என்ற வார்த்தையை எப்படி நமக்கு பொருள் கூறும் என்றால் நாமும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் எல்லா நிகழ்வுகளும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் மிகப்பெரிய பிரச்சனை குடும்பத்திற்குள் வருகிறது என்றால் ஒருவர் வெட்டுக் கொடுக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை முடிந்து விடுகிறது இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு பாடமாக கொடுக்கிறார் குடும்பம் என்கிற நிகழ்விலே விட்டுக் கொடுத்தல் என்பது இருக்க வேண்டும் குடும்பம்தான் திருச்சபையினுடைய கனவு அந்த குடும்பத்தை நாம் சிதைப்பது விவா விவாகரத்து பிரமாணிக்கமின்மை கணவனை விட்டு வேறு கணவனை தேடுவது மனைவியை விட்டு வேறு மனைவியை தேடுவது இந்த பிரமாணிக்கமின்மை அனைத்தையும் கடவுளுடைய கனவை நாசமாக்குவது பிரியமானவர்களே இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக நம் ஆண்டவர் கிறிஸ்து நம்மோடு கேட்கின்றவை இவைகள் மட்டுமே திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தின் வழியாக ஒன்றிணைந்த நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் இறுதி வரை உண்மையானதாகவே இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் இது செய்கின்ற பொழுதுதான் அந்த திருமணம் முழுமை பெறுகிறது ஒருவேளை அந்த பிரமாணிக்கமின்மை உடைகின்ற பொழுது உங்களுக்கும் கடவுளுக்குமான உறவும் உடைக்கப்படுகிறது கடவுளுடைய கனவும் உடைக்கப்படுகிறது நீங்கள் குடும்பம் இங்கே உடைக்கப்படுகின்ற பொழுது விண்ணகத் திருமணமும் உடைப்படுகிறது ஏனென்றால் குடும்பங்கள் தான் திருச்சபை குடும்பத்தின் வழியாகத்தான் திருச்சபை என்று இரண்டாம் பத்திக்கான சங்கம் கூறுகிறது குடும்பங்கள் இணைந்ததே திரு இந்த குடும்பங்கள் பிளவுபடுகின்ற பொழுது உடைகின்ற பொழுது திரு அவையும் உடைகிறது கிறிஸ்துவும் உடைகிறார் அந்த கிறிஸ்து ஏற்கனவே நமக்காக பாடுகள் பட்டு துன்பங்கள் துயரங்கள் பட்டு உடல் கிழிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளினாலே சிறுவில் அறையப்பட்டு நமக்காக மறித்து என்றும் உயிர்த்தெழுந்து நம்மோடு இருக்கிறார் அப்படிப்பட்ட கிறிஸ்தனுடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்றால் கடவுளுக்கு மக்களாக நாம் வாழ வேண்டும் கடவுளுக்குரிய மக்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் அமைக்கின்ற இல்லறமானது கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் நீங்கள் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளையை பெற்றெடுப்பது மட்டும்தான் நம்முடைய கடமை என்று நாம் இருந்து விட்டோம் என்றால் அவர்கள் எதிர்காலத்தில் அமைக்கப் போகின்ற இல்லறம் வேறு விதமான பாதையை நோக்கி சென்றுவிடும் இன்றைய கலாச்சாரம் மிகவும் அழிந்து கொண்டிருக்கிற நிலையிலே அந்த கலாச்சாரத்தை நாம் பிடித்துக்கொள்கின்ற கொள்கின்ற எரிக்கை பிடித்து காத்து வழிநடத்துகின்ற மக்களாக நாம் வாழ திருஷபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது இருந்தாலும் நமது திருத்தந்தை சென்றவர்களை மீண்டுமாக திருவைக்கு அழைக்கிறார் ஒருவேளை மனம் மாற மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கத்தில்தான் தான் ஏனென்றால் இன்றைய நிலையிலே திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால் கடவுளுடைய வார்த்தையை கடைப்பிடித்து வாழ நமக்கு அழைப்பு விடுகிறது இன்றைய முதல் மற்றும் நற்செய்தி வாசகத்தின் வழியாக கடவுள் சொல்வது போல நீங்கள் அமைக்கின்ற இல்லறமானது கடவுளுக்கு உகந்த இல்லறமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிள்ளைகளை போல மாறாவிட்டால் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் சிறுபிள்ளைகளைப் போல் ஏன் மாற வேண்டும் என்றால் அவர்கள் மனதிலே எந்தவிதமான விதமான கள்ளத்தன்மையும் இருக்காது எந்த வகையான வர்மம் வன்மமும் கோபமும் இருக்காது பழிவாங்குதல் இருக்காது அவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருப்பார்கள் நாமும் குழந்தையை போல மாறி ஒருவேளை பாதி தவறி செல்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டுகின்ற பிள்ளையாக இருக்க வேண்டும் தேவையில் இருப்போரை தேடி சென்று உதவுவராக இருக்க வேண்டும் சிறு பிள்ளைகள் கேட்பதை சில நேரத்திலே கொடுப்பார்கள் பாரபட்சம் கொடுப்பார்கள் எல்லாரிடமும் சிரிப்பார்கள் எல்லாரிடமும் செல்வார்கள் நாமும் அவர்களைப் போல மாறி இறை ஆட்சி என்கின்ற பூந்தோட்டத்திலே இறைவனுடைய பிள்ளையாக மாறுகின்ற வரம் வேண்டி தொடர்ந்து நாம் செபிப்போம் இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்